அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்பில் வந்துட்டு நாம் கிரிட் ஆர் இன்டர்கனெக்டட் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம். கிரிட்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பார்த்தோம். லோடு டிரான்ஸ்ஃபர் த்ரோ தி இன்டர்கனெக்டருங்கிறதையும் பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்துட்டு லோடு கர்வ் அண்டு லோடு டூரேஷன் கர்வ் அப்படின்னா என்னங்கிறத இந்த கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற தலைப்பினுடைய கண்டென்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் லோடு கர்வ் அண்ட் வாட் இஸ் லோடு டூரேஷன் கர்வ், தென் சர்டன் டெஃபினேஷன்ஸ், கனெக்டட் லோடுனா என்ன, ஆவரேஜ் லோடுனா என்ன, மேக்ஸிமம் டிமாண்டு ஃபேக்டர்னா என்ன, பிளான்ட் கெப்பாசிட்டி ஃபேக்டர்னா என்ன, இது எல்லாமே பவர் சிஸ்டத்தினுடைய முக்கியமான ஃபேக்டர்ஸ். அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ லோடு கர்வ்னா என்ன, ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு ஒரு கிராஃப். கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம், ஒய் ஆக்சிஸில் பவர். அதாவது ஒரு பவர் பிளான்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் உற்பத்தி ஆகக்கூடிய பவரை நம்ம கிராஃபாக வந்துட்டு போடுறோம். அதே பவரை தான் நம்ம வந்துட்டு கிரிட் கொடுக்குறோம், கிரிட்டில் லோடு கொடுக்குறோம். அப்போ லோடு சைடு நீங்கள் கிடைக்கக்கூடிய பவர் என்னென்னு நீங்கள் போய் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தாலும், குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ பவர் வந்திருக்குன்னு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் அந்த கருவுக்கு பேர் என்ன பண்ணிக்கலாம், லோடு கர்வ் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ லோடு கர்வ்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வெளியாகக்கூடிய பவர், அறல கிரிட்டில் இருக்கக்கூடிய பவர் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய கருவுக்கு பேர் தான் அது லோடு கர்வ். பாருங்கள், லோடு கர்வீசிய கிராஃபிக்கல் ரெக்கார்டு ஷோயிங் த பவர் டிமாண்ட்ஸ் ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் டூரிங் சர்டன் டைம் இன்டர்வல். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு கிரிட்டில் டிமாண்டு, அதாவது பவரு எவ்வளோ கூடி குறைஞ்சிருக்கு, அல்லது ஒரு நாளைக்கு எவ்வளோ கூடி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பார்க்குறதா லோடு கர்வ். என்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட் தி எனர்ஜி ஜெனரேட்டட் ஃபார் ஏ பர்டிகுலர் பீரியட். இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளவு நமக்கு பவர் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கலாம், த ஏரியா அண்டர் த கர்வ் டிவைடட் பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் அவர்ஸ் கிவ்ஸ் தி ஆவரேஜ் லோடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பீக் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் தி மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் தி பவர் ஸ்டேஷன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த கர்வை காமிக்கிறேன், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ திஸ் இஸ் த லோடு கர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம டைம் 24 hours டைம் கொடுத்துருக்கோம், 6 hours நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரியல் லோடு. ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு கிலோவாட் பவர் த்ரோ த லோடு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லோடு கர்வ். இப்படி வந்துட்டு டயத்துக்கு ஏற்ற மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு 6th hour இவ்வளோ பவர், 12th hour இவ்வளவு பவர், 18th hour இவ்வளவு பவர், 24th hour இவ்வளவு பவர், சரிங்களா? அப்போ நம்ம இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு டைமில் எவ்வளோ பவர் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே வந்துட்டு நம்ம ரெப்ரசன்ட் எனர்ஜி ஜெனரேட்டர் ஃபார் ஏ பர்டிகுலர் பீரியட், அந்த நேரத்தில் எவ்வளோ போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் லோடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆவரேஜ் லோடுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த லோடு எவ்வளவு டிவைடு பை மொத்த டைம் எவ்வளவு. இப்போ இதை வேறு விதமாக நீங்கள் கண்டுபிடிக்கணும், த ஏரியா ஆஃப் தி ஏரியா அண்டர் த கர்வ், இந்த கர்வுக்கு டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு டிவைடு பை த பேஸ், 24 hours நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஆவரேஜ் லோடு அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ் லோடுனா என்ன அர்த்தம், ஒன்றும் கிடையாதுங்கண்ணா, அதாவதுட்டு மொத்தமாக அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு பவர் எவ்வளவு டிவைடு பை எவ்வளோ நேரம், அதுதான் ஆவரேஜ் லோடு. தென் பீக் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் தி மேக்ஸிமம் டிமாண்ட், எம்டின்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் டிமாண்டுங்கிற இந்த கருவிலையே பீக் பாயிண்ட் எது, இப்போ இதில் இது வந்து பீக் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த பவர் எது என்னவோ அதுதான் பீக் டிமாண்ட், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து லோடு கருவாக பார்த்தாச்சு, லோடு டூரேஷன் கருவுனா என்ன, என்ன வித்தியாசம். லோடு டூரேஷன் கருவுக்கும் லோடு கருவுக்கும் சின்ன வித்தியாசம் தான். லோடு டூரேஷன் கருவுலையும் எக்ஸ் ஆக்சிஸ் டைம் தான், ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு பவர் தான். ஆனால் லோடு டூரேஷன் கருவு எப்படி இருக்கும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பிள் பாருங்கள், இதுதான் லோடு டூரேஷன் கருவு. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் 24 hours இப்போ ஒரு உதாரணத்துக்கு 24 hours நம்ம டைம் ஸ்லாட் பிரிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து 4 மணி நேரம், அப்புறம் 4 to 9 5 மணி நேரம், அப்புறம் 9 to 23 14 மணி நேரம், அப்புறம் 23 to 24 1 மணி நேரம்,
அப்போ இந்த டைம் ஸ்லாட்டில் எவ்வளவு பவர் நமக்கு வந்துட்டு கிரிட்டில் டிமாண்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கிரிட்லேருந்து 4 மணி நேரத்துக்கு 30 மெகாவாட் பவரை நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், அடுத்து 5 மணி நேரத்துக்கு 20 மெகாவாட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோம், அடுத்து வந்துட்டு 14 மணி நேரத்துக்கு 8 மெகாவாட், அடுத்து 1 மணி நேரத்துக்கு 5 மெகாவாட். அதாவது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அதிகபட்ச பவரை இந்த எவ்வளோ எடுத்துருக்குங்கிறத ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதுக்கு அடுத்த பவர் எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்த பவர் அப்படியே பவரை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கிட்டே ஒவ்வொரு பவரும் எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுத்தியிருக்குங்கிறத இங்கே வந்துட்டு பார்க்குறோம். இது வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 30 மெகாவாட்ஸ் ஃபார் 4 ஹவர்ஸ். அந்த 4 ஹவர்ஸ் வந்துட்டு எந்த டைம் சொல்ல நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சொல்லலை. லோடு கர்வில் வந்து நம்ம 0th ஹவர்லேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி அந்த மாதிரி போகுது, வரிசையாக டைம் வந்துட்டு போகுது. இங்கே வந்து டயத்தை வரிசைப்படுத்துகிறோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பவரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், அதுக்கு அடுத்த பவர், அதுக்கு அடுத்த பவர். ஸோ இந்த பவர் டிமாண்டை வந்து டிசைனிங் ஆர்டரில் நம்ம போடுறோம். அதுக்கு பேர் லோடு டூரேஷன் கர்வ். டெஃபினேஷன் பாருங்கள், த லோடு டூரேஷன் கர்வ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி கர்வ் பிட்வீன் த லோட் அண்டு டைம் இன் விச் த ஆர்டினேட்ஸ் ரெப்ரசன்டிங் த லோட் பிளாட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் டிக்ரீஸிங் மேக்னிடியூடு. டிக்ரீஸிங் மேக்னிடியூடு அதாவது அதிகபட்ச பவர் எவ்வளவு, அது எவ்வளோ நேரம் பயன்படுத்திருக்கோம், அடுத்த பவர் எவ்வளவு, அது எவ்வளோ நேரம் பயன்படுத்திருக்கோம், இந்த மாதிரி சொல்கிறது. தட் இஸ் வித் த கிரேட்டஸ்ட் லோட் அட் த லெஃப்ட், லெஸ்ஸர் த லோட்ஸ் டுவர்ட்ஸ் த ரைட், ரைட் சைட் நகர நகர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், அண்ட் த லோயஸ்ட் லோட்ஸ் அட் த டைம் எக்ஸ்ட்ரீம் ரைட், கடைசியில் வரும்போது மிக குறைவானது. இப்போ இந்த லோடு டூரேஷன் கர்வ்லேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிளான்ட்டு 24 மணி நேரத்தில் 30 மெகாவாட் 4 மணி நேரம் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, 5 மணி நேரம் 20 மெகாவாட் பவரை ஜென்ரேட் பண்ணியிருக்கு, 14 மணி நேரம் 8 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, 1 மணி நேரம் 5 மெகாவாட் பவரை ஜென்ரேட் பண்ணி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அதாவது நம்ம என்னென்ன பவர் எவ்வளோ நேரத்தில் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது போக இதில் வந்து ஆவரேஜ் லோடு ஆர் ஆவரேஜ் டிமாண்டு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பை த ஃபார்முலா ஆவரேஜ் டிமாண்ட்ஸ் ஈக்குவல் டு கிலோவாட் ஹவர் அல்லது மெகாவாட் ஹவர் கன்சியூம்டு இன் ஏ கிவன் பீரியட் ஆஃப் டைம் டிவைடட் பை ஹவர்ஸ் இன் த டைம் பீரியடு. இதில் ஆவரேஜ் என்ன, எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இப்போ இதை ஒரு உதாரணத்து பார்க்கலாம். அதாவது 4 மணி நேரம் 30 மெகாவாட், அடுத்து 5 மணி நேரம் 20, அடுத்த 14 மணி நேரம் 8, அடுத்த 1 மணி நேரம் 5 மெகாவாட். இதில் ஆவரேஜ்னா என்ன, இந்த எல்லா பவரையும் கூட்டுறோம். அதாவது 30 + 20 50, 50 + 8 58, 58 + 5 63, இது எல்லாத்தையும் கூட்டுறோம். டிவைடு பை இந்த எல்லா டோட்டல் ஹவர்ஸை, அதாவது ஹவர்ஸ் இந்த டைம் பீரியட், இந்த டோட்டல் பீரியடுக்கு நீங்கள் டிவைட் பண்ணி 24 ஹவர்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற வந்துட்டு நமக்கு தெரியும். தட் இஸ் கால்டு ஆவரேஜ் டிமாண்ட் ஆர் ஆவரேஜ் லோடு. இதை நம்ம வந்து கிராஃபிக்கலாகவும் கண்டுபிடிக்கலாம். ஏரியா அண்டர் தி லோடு டூரேஷன் கர்வ் டிவைடு பை பேஸ் ஆஃப் தி லோடு டூரேஷன் கர்வ். ஒவ்வொரு இதுக்கு இதுக்கு ஒரு ஏரியா என்ன கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு ஒரு ஏரியா என்ன, அப்போ இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சி டிவைடு பை இந்த பேஸு ப்ளஸ் இதனுடைய ஏரியா டிவைடு பை இந்த பேஸ், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது இன்னொரு மெத்தடு. சரிங்களா, ஏதோ ஒரு மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆவரேஜ் டிமாண்ட் ஆர் லோடு வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன், த லோடு டூரேஷன் கர்வ் கிவ்ஸ் தி மினிமம் லோடு ப்ரெசன்ட் த்ரூ தி ஸ்பெசிஃபைடு பீரியடு. மிக குறைந்த லோடு எந்த எத்தனை மணி நேரம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ 5 மெகாவாட் ஃபார் 1 ஹவர் அப்படிங்கிற மிக குறைந்தது. ரெண்டாவது, இட் ஆத்தரைசஸ் தி செலெக்ஷன் ஆஃப் தி பேஸ் லோட் அண்ட் பீக் லோட் பவர் பிளான்ஸ். இது முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக குறைந்தபட்ச மின்சார தேவை பவர் மின் திறன் தேவை என்னென்னா 5 மெகாவாட். அப்போ 24 மணி நேரமும் குறைஞ்ச அளவு 5 மெகாவாட் வந்துட்டு நமக்கு என்ன வந்து தேவைப்படுது. அப்போ கண்டினியூஸாக ஒரு பவர் பிளான்ட் வந்து 5 மெகாவாட்டை குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்கணும். அதான் கண்டினியூஸாக நம்ம ஓட்டுறது. அதுக்கு பேர் என்னது, பேஸ் லோடு. அதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, பீக் லோடு பவர் பிளான்ஸ். இதில் உச்சபட்ச வேலையோனா 30 மெகாவாட். அப்போ மிக குறைந்த அளவு 5 மெகாவாட். அப்போ 24 மணி நேரம் 5 மெகாவாட் பவர் கட்டாயம் கிடைக்கணும். ஒரு 4 மணி நேரத்துக்கு 30 மெகாவாட் பவர் வந்துட்டு கிடைக்கணும். திஸ் இஸ் பீக் டிமாண்ட். அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். த ஆவரேஜ் டிமாண்ட் டூரிங் சம் ஸ்பெசிஃபைடு டைம் பீரியட் சச்சஸ் எ டே ஆர் எ மந்த் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் தி லோடு டூரேஷன் கர்வ். இந்த கர்வை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் முழுக்க நமக்கு ஆவரேஜ் எவ்வளோ பவர் தேவைப்படுது, அல்லது ஒரு வாரம் முழுக்க எவ்வளோ தேவைப்படுது, ஒரு மந்த்து முழுக்க எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த லோடு டூரேஷன் கர்வ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிமாண்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது போக வந்துட்டு சர்டன் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க.
ரிலேட்டட் வித் பவர் சிஸ்டம். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்குங்க. கனெக்டடு லோடு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு உங்கள் வீட்டிலே கனெக்டடு லோடுன்னா என்னென்னலாம் லோடு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய பவர் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் கனெக்டர் லோடு. ஒரே நேரத்தில் எல்லா லோடையும் ஆன் பண்ண மாட்டீங்க, ஆனால் கனெக்டர் லோடுனால் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லோடுனே பவர் எல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கனெக்டட் லோடு. பாருங்க, பவர் த எனர்ஜி கன்சியூம்டு வென் ஆல் கனெக்டட் டிவைசஸ் ஆர் எக்யூப்மெண்ட் ஆர் ஆப்ரேட்டிங் அண்ட் ட்ராயிங் பவர் அட் த சேம் டைம். இப்போ இவங்க என்ன கற்பனை பண்ணியிருக்காங்க, எல்லா லோடையும் நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அது கன்சியூம் பண்ணக்கூடிய பவர் எனர்ஜிக்கு பேர் தான் என்னது, கனெக்டடு லோடு. அப்போ அந்த கனெக்டட் லோடுங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் சொல்கிறாங்க. அது எல்லாம் ஆனாக இருக்கிற மாதிரியும், சரிங்களா, அது எல்லாம் பவரை கன்சியூம் பண்ணுற மாதிரியும், அப்போ அது எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜிக்கு பேர் கனெக்டடு லோடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டிமாண்ட் நமக்கு வந்து தெரியும், இருக்கிற டிமாண்டில் இருக்கிற பவர் எப்போ அதிகபட்ச பவர் வந்துட்டு எடுக்கிறோம், தட் இஸ் கால்ட் அஸ் மேக்ஸிமம் டிமாண்ட். இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் டிமாண்ட் ஆஃப் லோட் அந்த பவர் ஸ்டேஷன் டூரிங் எ கிவன் பீரியடு, மேபி அ டே, மேபி அன் அவர். இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் டிமாண்டுன்னா என்ன, ஈவினிங் வந்துட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரை அதிகமான பவர் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், தட் இஸ் மேக்ஸிமம் டிமாண்டு அந்த டயத்தில் தான். டிமாண்டு ஃபேக்டர் இதனுடைய ரேஷியோ, அதாவது ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் டிமாண்ட் ஆன் த பவர் ஸ்டேஷன் டு இட்ஸ் கனெக்டர் லோடு, அதாவது மேக்ஸிமம் டிமாண்டுங்கிறது இது, இது கனெக்டடு லோடு. இப்போ வந்துட்டு இதனுடைய வேல்யூ எப்போவுமே லெஸ் தென் 1 இருக்கும். ஏன், மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகபட்ச டிமாண்ட் எவ்வளவு பவர், கனெக்டடு லோடுங்கிறது எல்லா லோடையும் நம்ம கூட்டுறோம், அப்போ எல்லா லோடையும் டோட்டல் பண்ணால் மேக்ஸிமம் டிமாண்டோட கூட இருக்கும். அப்போ இதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 வந்துட்டு வரும். தென் லோடு ஃபேக்டர், லோடு ஃபேக்டர் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவரேஜ் டிமாண்ட், அவரேஜ் டிமாண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டு த மேக்ஸிமம் டிமாண்ட். அப்போ ஆவரேஜ் டிமாண்ட் எவ்வளவு டு த மேக்ஸிமம் டிமாண்ட். இப்போ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் டிமாண்ட்னா என்ன, எல்லா பவரையும் கூட்டிட்டு 2/24 போட்டிங்கன்னா ஆவரேஜ் டிமாண்ட், மேக்ஸிமம் டிமாண்ட் என்ன 30. இப்போ இதுக்கு ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு 30 காட்டிலும் கம்மியாக இருக்கும், ஏன்னா பீக் வந்துட்டு எவ்வளவு 30. அப்போ இங்கே வந்துட்டு அந்த லோடு ஃபேக்டர், இந்த லோடு ஃபேக்டர் இஸ் ரேஸ் ஆஃப் ஆவரேஜ் டிமாண்ட் டு தி மேக்ஸிமம் டிமாண்ட் என்னங்கிறத நம்ம என்ன செஞ்சலாம் பார்த்தலாம். அப்போ இது எது எந்த வேலையும் அதிகமாக இருக்குது, ஆவரேஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கும் பீக்கை விட, அப்போ மேலே ஆவரேஜ் வேலி கீழே அதிகபட்ச வேலி. அப்போ லோடு ஃபேக்டர் எப்படி இருக்கும், எப்போவுமே 1 காட்டிலும் கம்மியாக இருக்கும். இது வந்து 1 காட்டில் பெர்சன்டேஜில் சொல்லணும்னா 100% நிச்சயமாக இருக்காது, அதை விட கம்மியாக இருக்கும், சரிங்களா. தென் டைவர்சிட்டி ஃபேக்டர், டைவர்சிட்டி ஃபேக்டர் இஸ் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட்ஸ் அட் த வேரியஸ் சப்ஸ்டிவிஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் டு த மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் தி ஹோல் சிஸ்டம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஸ்டேஷனுக்கும் ஒரு மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்கும், அதையெல்லாம் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சப்ஸ்டேஷனையும் கிரிட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கிரிட்டில் எவ்வளவு மேக்ஸிமம் டிமாண்டு, இதுக்கு உள்ள ரேஷியோ தான் என்னது நமக்கு வந்துட்டு டைவர்சிட்டி ஃபேக்டர்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு 5 பவர் பிளான்ட் இருக்குன்னா 5 பவர் பிளான்ட்டுனே தனித்தனியாக லோடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்டுங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். எல்லாத்தையும் கிரிட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் எல்லா லோடும் கிரிட்டில் தான் நம்ம கிரிட்டில் இருந்தால் பவர் வரும். அப்போ ஒரு டயத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிரிட்டில் ஒட்டுமொத்த டிமாண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் டைவர்சிட்டி ஃபேக்டர், சரிங்களா. தென் பிளான்ட் கெப்பாசிட்டி ஃபேக்டர், இது பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் இட்ஸ் ஆக்சுவல் அவுட்புட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் டு இட்ஸ் பொட்டன்ஷியல் அவுட்புட் இஃப் இட் வேர் பாசிபிள் ஃபார் இட் டு ஆப்ரேட் அட் ஃபுல் கெப்பாசிட்டி கண்டினியூஸ்லி ஓவர் த சேம் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பிளான்ட்டுடைய கெப்பாசிட்டி ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் நிறுவுறீங்க 50 மெகாவாட், சரிங்களா. 50 மெகாவாட்னு நீங்கள் பிளான்ட்டை நிறுவினாலும் கண்டிப்பாக அதுலேருந்து 50 மெகாவாட்டு பவரை நமக்கு ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுக்க முடியாது, எப்போவுமே எப்படி இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியான லாஸஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அப்போ அதால் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 40 மெகாவாட் கொடுத்துச்சுன்னா 40 இஸ் த பிளான்ட் கெப்பாசிட்டி, அல்லது அதாவது 40/50 என்ன வருதோ அதுதான் பிளான்ட்டு கெப்பாசிட்டி, சரிங்களா. லெஸ் தென் வந்துட்டு 1 வந்துட்டு இருக்கும், சரிங்களா. இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 மெகாவாட்டு கெப்பாசிட்டி, அது டெலிவர் பண்ணக்கூடிய பவரும் 50 மெகாவாட் அப்படின்னா 50/100.5 அல்லது வந்துட்டு 50% இஸ் த பிளான்ட் கெப்பாசிட்டி ஃபேக்டர். இதுதான் வந்துட்டு அதனுடைய டெஃபனிஷன். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம், லோடு கர்வ்னா டெஃபனிஷன் என்னென்னு பார்த்தோம், லோடு டூரேஷன் கர்வ்னா டெஃபனிஷன் பார்த்தோம், இதனுடைய சிக்னிஃபிகன்சஸ் என்னென்னு பார்த்தோம். இது போக வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் வித் பவர் சிஸ்டம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. ரைட், அடுத்து இங்கே ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்கள் நம்மளோட கிளாஸ் நோட்ஸில் ரெஃபர் பண்ணுன்னா யூ கேன் ரெஃபர் அட் தி பேஜ் நம்பர் ஃப்ரம் 34-37.
Similarly, go for textbook Principles of Power System by B.K. Mehta. Adum paakalam. Idu poga website address na vandu koduthirukken electricalforyou.com/power sister refer pannina. Ninga adhiga details therinjikalam. Thank you to all.